வாசு, வந்துட்டியாடா வாசு. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதில்ல, இப்பதாண்டா என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. உங்க அப்பா பேச்ச கேட்டு நீ எங்க கோர்ட்ல விவாகரத்து கொடுக்க ஒத்துக்க மாட்டியோ நான் பயந்துகிட்டே இருந்தேன்டா. நல்ல வேலைடா அந்த மனுஷன் பேச்ச கேட்காம இந்த அம்மா பேச்ச கேட்டு ஒரு நல்ல முடிவெடுத்த பாத்தியா. என் மனசு குளிந்து போச்சுடா வாசு. நீ எப்பவும் என் புள்ளதாங்கிறத நிரூபிச்சுட்டடா. வாயா வா, உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். நேத்து என்னமோ பெருசா வாசு அந்த ரேவதியை விவாகரத்து பண்ணிடாதான்னு அப்படியே கெஞ்சி கூத்தாடிட்டு இருந்தியே. உன் பேச்ச என் புள்ள கேட்டானா? எனக்கு தெரியும் யா, என் புள்ள என் பேச்சதான் கேப்பான்னு. அத முதல்ல புரிஞ்சுக்க. ரொம்ப பீத்திக்காதடி. வாசு ரேவதிய டைவர்ஸ் பண்றேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டது உன் பேச்ச கேட்டு இல்ல, என் பேச்ச கேட்டுதான். என்னைய புதுசா கதை விடுற? நீ எப்ப வாசுகிட்ட ரேவதிய விவாகரத்து பண்ணிடுன்னு சொன்ன? இவனை அவளை விவாகரத்து பண்ணிடாதேன்னு தானே ஒத்த காலில் நின்றுட்டு இருந்த. ஓ, உன் பேச்ச மாரி இவன் விவாகரத்து பண்ணிட்டு வந்ததுனால இப்ப உனக்கு சாதகமா பேசுறியா? அடிப்போடி, அன்னைக்கு என்னமோ நம்ம வீட்டில் வச்சு ரேவதிக்கு டைவர்ஸ் கொடுக்க வேணாம்னு சொல்லி வாசுகிட்ட நான் சொன்னது என்னவோ நிஜம்தான். ஆனால் அதுக்கப்புறம் ரேவதியை நேரில் பார்த்து சமாதானம் பேசலான்னு அவங்க வீட்டுக்கு போனேன். நாளைக்கு கோர்ட்டில் நம்ம பொண்ணுக்கு டைவர்ஸ் கிடைச்சிடும் இல்லைங்க? ரேவதி தான் உறுதியாக இருக்கல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க சைடு தான் நாளைக்கு டைவர்ஸுக்கு சம்மதம் பதில் நோட்டீஸ் கொடுத்துட்டு இப்ப எதுக்கு கெஞ்சி கூத்தாட வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க? என்ன சம்மதியமா? உங்க புருஷனை விடுங்க, நீங்க கூட இப்படி பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலமா? யாருக்கு யாரியா சம்மந்தி? இந்த பர் ராஜசேகர், சட்டப்படின்னு அவங்க ரெண்டு பேருக்குள்ள விவாகரத்து நடக்கல. அது வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் புருஷன் முண்டாட்டி தான், நம்ம ரெண்டு பேரும் சம்மந்தி தான். அந்த உரிமையில தான் நான் என் மருமகிட்ட சில விஷயங்களை பேச வந்திருக்கேன். கூப்பிடவல எல்லாம் முடிஞ்சு போச்சு, நாளைக்கு தீர்ப்பு வர போதியா? அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணிட்டோம். இனிமே நீ சொல்றது கேட்கறதுக்கு நானும் தயாரா இல்ல, என் பொண்ணு தயாரா இல்ல. மொதல் வெளியே இல்ல. ரேவதியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அவ ரொம்ப நல்ல பொண்ணு. அவ ஒன்னும் வாசுவை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டா. அப்படி சட்டுன்னு மனசு மாத்திக்கிற பொண்ணு இல்ல அவ. எப்படி என் மக வாசு ரேவதி ஞாபகமாவே இருக்கானோ அதே மாதிரிதான் ரேவதிக்கும் அவஞாபமாவே இருக்கும். இந்த பக்கம் செல்வமும் அவங்க அம்மாவும் ரேவதியை டைவர்ஸ் பண்ணிட்டுன்னு வாசுவை எப்படி கட்டாயப்படுத்துறாங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் ரெண்டு பேரும் வாசுவை டைவர்ஸ் பண்ணிட்டுன்னு கட்டாயப்படுத்தியிருப்பீங்க. என் மருமக வாயால் எனக்கு இந்த டைவர்ஸுக்கு சம்மதம், நான் வேற கல்யாணத்துக்கு தயாராகிட்டேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லட்டும், அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து போயிடுறேன். அது வரைக்கும் நான் இங்கேருந்து போக மாட்டேன். யோ, நாங்க ஒண்ணு எங்க பொண்ணை கட்டாயப்படுத்தலையா? உன் பையனுடைய யோகியதை தெரிஞ்சுக்கிட்டு அவளை தான் டைவர்ஸ் கொடுத்துக்கிட்டு வேற கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கா. அவ சம்மதத்தோட தான் எல்லாமே நடக்குது, அதனால நீ யாருக்கிட்ட எதுவும் பேச வேண்டிய அவசியம் இல்ல. முதல்ல வெளியே போ. இல்ல, ரேவதி என்கிட்ட அவ வாயால இந்த டைவர்ஸுக்கு சம்மதம் சொல்லட்டும், அதுக்கப்புறம் தான் நான் இங்கிருந்து போவேன். ரேவதி, ரேவதி, எங்க பொண்ணு வீட்டுல இல்ல, வெளியில போயிருக்கா. பரவாயில்ல, வெளியில போயிருக்க பொண்ணு எவ்வளவு நேரம் ஆனாலும் வீட்டுக்கு தானே வரும். நான் இருந்து ரேவதியை பார்த்து பேசிட்டு தான் போவேன். என்னங்க இவர் ரேவதியை பார்த்து பேசுறேங்கிறாரே, அவளை ஏதாவது குழப்பி விட்டுற போறாருங்க. அவ வரத்துக்குள்ள முதல்ல இவர் இங்க இருந்து போக சொல்லுங்க. யோ, நீ உன்ன பொண்ண பார்த்து பேச வேண்டிய அவசியம் இல்ல, எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீ ஏன் வெளியே போறியா இல்ல கழுத்து புடிச்சு வெளியே தள்ளுறியா? பர் ராஜசேகர், வீணா டென்ஷன் ஆகாத. இது என் பையனோட வாழ்க்கை மட்டும் இல்ல, உன் பொண்ணோட வாழ்க்கையும் சம்பந்தப்பட்டிருக்கு. வீணா உன்னோட வரட்டு பிடிவாதத்தினால அவங்க வாழ்க்கையை பாழாக்கிடாத. உன் பையன்கிட்ட இருந்து விடுதலை வாங்கி கொடுத்து என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதாயே போராடிட்டு இருக்கேன். இப்ப வந்து மருமக மண்ணா கட்டி பேசிட்டு இருக்க, வெளியே போய் போல. இல்ல, நான் போக மாட்டேன். என் மருமக அவ வாயாலே இங்க நடக்கிற சம்பவங்களுக்கும் டைவர்ஸுக்கும் சம்மதம் ஒரு வார்த்தை சொல்லட்டும், அதுக்கப்புறம் தான் நான் போவேன். இல்லனா நான் போகவே மாட்டேன். சொல்லிக்கிட்டே இருக்க திரும்ப திரும்ப பிடிவா பிடிச்சிட்டு இருக்க. ரேவதி வந்துட்டியா அம்மா? உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். உங்க அப்பா உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு கழுத்து பிடிச்சி தள்ளாருமா? இவர் ஏன் இங்க வந்தாரு?
சத்தமா நானும் உங்க அம்மாவும் சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஆள் புடிவேலை பிடிக்கிறான், உன்னை பார்த்து பேசிட்டுதான் போனோம். அவனை நான் பாத்துக்கிறேன், நீ உள்ளவாமா. அம்மா ரேவதி, உங்ககிட்ட இருந்து எனக்கு சில உண்மைகள் தெரியணும். ரெண்டு வார்த்தை பேசிட்டு போயிடுறம்மா. என்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன உண்மை தெரியணும்? அந்த கிட்ட உனக்கிட்டமா பேச்சு. அவன் ஏதாவது பேசி உன்னை குழப்பிடுவான், நீ உள்ளப்போ, நான் பேசிக்கிறேன். இல்லப்பா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்களுக்கு என்ன உண்மை தெரியணும்? ரேவதி, அதான் நான் பேசிக்கிறேன்னு சொல்றேன்ல, நீ முதல்ல உள்ள போ. ஆமாமா, உங்க அப்பா பேசிக்குவாரு. என்னங்க, அவரை முதல்ல வெளியில அனுப்புங்க. நீ வாமா. விடுமா, அதான் டைவர்ஸ்க்கு சம்மதம்னு நோட்டீஸ் அனுப்பிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? அதை பத்தி தான் பேசிட்டு போலான்னு வந்தேன். உங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் எதிர்காலத்தை பத்தி என்னென்னமோ சொல்றாங்க, எல்லாம் உன் சம்மதத்தோட தான் நடக்குதாமே, அது நிஜமாமா? ஆமா, எல்லாம் ஏன் சம்மதத்தோட தான் நடக்குது. நான் கேட்டுக்கிட்டதாலதான் எங்க அப்பா எல்லா ஏற்பாடையும் செஞ்சாரு. எங்க அப்பா அம்மா சொன்னதெல்லாம் உண்மைதான். போதுமா, இங்கிருந்து போயிடுங்க. அதான் என் பொண்ணை சொல்லிட்டால இன்னும் ஏன் இங்க நிக்கிற? டைவர்ஸ் கிடைச்சாதா என் பொண்ணுக்கு நிம்மதி? முதல்ல வெளியே போ, நீ உள்ளவாமா. ரேவதி வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எப்படியாவது ரேவதியை சமாதானம் பண்ணி இவங்க ரெண்டு பேத்தையும் ஒன்று சேர்த்து வைக்கலான்னு போனேன். எனக்கு அது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வாசுவை தேடி போய் நாளைக்கு கோர்ட்டுக்கு வரும்போது ரேவதியை டைவர்ஸ் பண்ண ஒத்துக்கோன்னு சொன்னேன். அதனால தான் அவனும் அப்படி சொல்லிட்டான். எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்துலேருந்து நான் சொல்கிறதானே நடந்துக்கிட்டு இருக்கு. எப்படியோ ஒரு பீடை நம்மளை விட்டு ஒழிஞ்சுது. டேய் வாசு, டேய் அதையே நினச்சிட்டு இருக்காதடா, நீ அவளை மறந்துடுற. செல்வன் தான் உனக்கு நல்ல வசதியான பொண்ணா பார்த்து கட்டி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கான்ல, அவன் சொன்னா கண்டிப்பா செய்வான்டா. அதனால நீ அவன் பேச்சு கேட்டு நடந்துக்க. டேய், நீ அப்படி நடந்துகிட்டாதான் தொழில வெளியில குடும்பத்துல எல்லாம் உனக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். யோ, இப்பதானே என் புள்ள வாசு என் பேச்ச கேட்டான்னு ரொம்ப பெருமையா பேசினேன். இத பாரு, புள்ள உம்முன்னு உட்காந்துருக்கான். அவங்ககிட்ட நாலு வார்த்தை ஆறுதலா பேசி அவனை தைரியப்படுத்து. நல்லா சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட இருன்னு சொல்லியா, தைரியப்படுத்து. வாசு, வருத்தப்படாதரா. என்ன பண்றது, விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு எப்படி துரோகம் பண்ணிட்டான்னு நினைச்சா யாருக்கும் மனசு கஷ்டமாக தான் இருக்கும். நீ தைரியம் வர்றா. அதான், இனிமேல் ஒரே வேண்டான்னு கோர்ட்டில் இதெல்லாம் தீர்ப்பு சொல்லி முடிச்சிட்டாங்களே. இந்த பார், மனசை மாற்றிக்க. இனிமேல் நடக்கிறதெல்லாம் உனக்கு நல்லபடியாக நடக்கும்டா, சரியா? வருத்தப்படாதப்பா. அனுபவிக்க முடியாம போகுதே நினைச்சிருப்பான். இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க அண்ணன் செல்வன் தான். ஏன்னா இது அவனுக்கு ஒரு கௌரவ பிரச்சனை. அவன் இந்த டைவர்ஸ்ட ரொம்ப உறுதியா இருந்தா, இல்லாட்டி போனா அந்த அயோக்கிய பைய திருட்டு பைய ஏதாவது பண்ணி உன் மனசை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணிருப்பான். கரெக்ட் தான்ப்பா, அந்த செல்வத்தோட கோவம் தான் வாசு மனசை மாத்திருக்க. ஏன்னா டைவர்ஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் கூட என்னை சுத்தி சுத்தி வந்து மன்னிப்பு கேட்ட வாசு இன்னைக்கு கோர்ட்ல நின்னு டைவர்ஸ்க்கு சம்மதம்னு சொல்லியிருக்கான்னா அதுக்கு முழுக்க முழுக்க அவங்க அண்ணன் தான்ப்பா காரணமா இருக்கணும். உனக்கு எப்படிப்பட்ட இடத்துல சம்பந்தம் பேசி கல்யாணம் பண்ண முடிவு பண்ணியிருந்தேன், அதை எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க முகத்துல கறியை பூசிட்டு அந்த பொறுக்கி பைய கூட காதல் சொல்லிட்டு ஓடி போய் நீயா ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டே. அந்த அவசர வாழ்க்கை உன்னை எங்க கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு பாத்தியா?
ஆமாம்பா, அந்த நேரத்துல நான் அப்படி பண்ணது தப்புன்னு எனக்கு இப்பதான் புரியுது. வாசுவ பத்தி நீங்க பல தடவை சொல்லியும் நான் புரிஞ்சுக்காம அப்ப திருந்துவா இப்ப திருந்துவான்னு இருந்துட்டேன். உங்களை பல வகையில நான் சங்கடப்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்னம்மா அது, என்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு? ஆமாம்மா, அதுதான் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுல்ல, ஒரு முடிவுக்கும் வந்துருச்சு. என்ன எதுக்காகமா பழசெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் மறந்துருமா? உங்க அம்மா சொல்றது அம்மா கரெக்ட், எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்க தயாராரு. அம்மா அடுத்தது என்ன பண்ண போற? நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியலப்பா. நானும் உங்க அம்மாவும் உன் வாழ்க்கையை பத்தி மனசுல கூட நினைச்சிட்டு இருக்கோமா. இந்த டைவர்ஸ் பிரச்சனை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் அத பத்தி பேசலாம். எடுதா இது வரைக்கும் எதுவும் பேசல. ஆமாமா, இப்பதான் அதை பத்தி பேசுறதுக்கு சரியான நேரமும் கூட. நீங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல, கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்க. அது ஒண்ணு இல்லம்மா, நீயா தேடிட்ட வாழ்க்கை தான் உனக்கு சரியா அமையல. அதனால நானும் உங்க அம்மா அம்மா சேர்ந்து உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். நம்ம ரஞ்சித் உன்னை முதல் முதலா பாத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டான். அப்போ உனக்கு கல்யாணம் ஆன விஷயம் அவனுக்கு தெரியாது. இப்ப உன்னை பத்தி எல்லா விஷயமும் அவனுக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சிருந்தும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க அவன் தயாரா இருக்கான். அதனால உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டோம்னா எங்க மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்குமா? நீங்க ரெண்டு பேரும் என்ன நினைச்சுட்டு இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. ரஞ்சித்துக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அவ்வளவுதான், மத்தபடி வர எந்த எண்ணமும் என் மனசுல இல்ல. ரஞ்சித்த மட்டும் இல்ல, இன்னொரு கல்யாணங்கிறத என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. என்னம்மா இப்படி சொல்ற? அப்போ வாடால் முழுக்க நீ தனியா தான் இருக்க போறியா? வேண்டாம்மா, உனக்கு வயசு இருக்கு, வாழ்க்கைய வீணடிச்சுக்காத. நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துருமா, இன்னொரு வாழ்க்கைக்கு தயாராயிடுமா? நீங்க என்ன சொன்னாலும் நான் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன். தயவு செஞ்சு இன்னொரு தடவை இந்த பேச்சு எடுக்காதீங்க. என்னங்க இவ இப்படி பேசிட்டு போறா? இது நான் எதிர்பார்த்தது தாண்டி. டைவர்ஸ் ஆன உடனேயே அடுத்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுவாளா? கொஞ்சம் விட்டு பிடிப்போ, மெல்ல மெல்ல சம்மதம் வாங்குவோம். அது முடியுமாங்க? டைவர்ஸ் வேணும்னு கேட்க வச்ச அவளை இதுக்கு சம்மதிக்க வைக்கிற. சாமி, இன்னைக்கு எங்களுக்கு கல்யாணம் ஆல, நீங்க ரெண்டு பேர் பேர்லயே அர்ச்சனை பண்ணுங்க. கண்டிப்பா பேஷா பண்ணிடலாம். குடுங்க, பேரை சொல்லுங்க. சிவா, ரேவதி நட்சத்திரம். ராமதேயசே ரேவதி நட்சத்திரானாம். புனிதா, பூர்வ புரஷ்டபத நட்சத்திரானாம். குழந்தை பேரு ஜெயஸ்ரீ. ஜெயஸ்ரீ நாமதேயசே நட்சத்திரானாம். ஆயுள் ஆரோக்கியஸ்வரியானாம். அபிவிருத்தி அர்த்தம் பட்டதெல்லாம் போதும், உங்க உறவே வேண்டாம். உங்களை பார்க்கவே கூடாதுன்னு இருந்தோம், இன்னைக்கு கோயில வச்சு பார்க்க வேண்டியதாயிடுச்சு. எங்களை விட்டுருங்க, மறுபடியும் உறவு கொண்டாடவும் வேண்டாம், அவமானப்படுத்தவும் வேண்டாம். வாங்க போலாம். புனிதா, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு, உங்க வேதனை எனக்கு புரியுது. அன்னைக்கு நான் அண்ணன் கிட்ட நடந்துகிட்டது
மன்னிக்க முடியாத குற்றம் தான். என் கூட பிறந்த பொறப்பா நினைச்சு என் நல்லதுக்காக பாடுபட்ட மனுஷன நான் வீட்டை விட்டு வெளியில அனுப்புனது மன்னிக்க முடியாத தப்பு தான். அது அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சது. அப்ப நான் பண்ண தப்புக்கு இப்ப நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிருங்க.